வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ரூஃப் பைப் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுக்குறோம், அதை கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த ரூஃப் பக்கத்து வீடு ஏற்கனவே செஞ்சது, இப்போ இந்த ரூஃப் விட்டுறாங்க. இந்த போர்ட்டிகலில் ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் ஒன்று கேட்டிருக்காங்க. இங்கே தான் மீட்ரு மெயின் வைக்க போகிறாங்க. இந்த ஹால் ஏரியா, ஹால் ஏரியாவில் ரெண்டு பந்தை பிரிச்சுருக்காங்க. ரூமு, ரூமில் லாஃப்ட் வந்து 18 இன்ச்சு கிட்ட போட்டிருக்காங்க. அது சென்டர் பண்ணி ஒரு ஃபேன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு லைட்டு பாயிண்ட் போடுறோம். பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமு. இது வந்து ஹாலில் சின்ன ஒன்று வராண்டா மாரி இருக்குது. இதில் ஒரு பீம் ஒழுங்குக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று போடணும். இது ஒன்று அளந்துக்கணும் நம்ம. இது வந்து இன்னொரு ரூமு. இப்போ இந்த இதுலேயும் லாப்ட் வந்து 18 இன்ச்சு போட்டிருக்காங்க. இந்த ரூமில் இந்த சைடில் லாப்ட் போட்டிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று போடணும். இது வந்து ஹால் ஏரியா, ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் லாப்டே சுத்தமாக இல்லை. ஏற்கனவே லோ லாப்ட் பின்னாடி காமன் பாத்ரூம் போட்டிருக்காங்க. அதில் வந்து பைப் லைன் போட்டு பைப் லைன் அங்கே தூக்கி விட்ருக்கோம். கிச்சன் ஏரியா டோட்டலாக லாப்டே கிடையாது. நம்மளுக்கு வந்து ரூமில் மட்டும் ரெண்டு லாப்ட் இருக்குது. ஹாலில் வந்து இந்த பீம் சென்டர் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபேன் பாக்ஸு, அந்த ஒரு ஃபேன் பாக்ஸு. எக்ஸ்ட்ரா ஹோம் தேட்டர் பாயிண்ட் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸ்பாட் லைட் பாயிண்ட் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. மேலே கம்பி தான் கட்டி ரெடியாக இருக்குது. பைப் லைன் எல்லாம் வந்துட்டு 2mm பைப்பு தான், 2mm பெண்டு எல்லாம் வந்துட்டு. ஃபேன் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸ் போட்டு தான் ஈஸி. சால்வெண்ட் வந்துட்டு, பிவிசி சால்வெண்ட் எல்லாமே வந்துட்டு. சால்வெண்ட்டு கே பாண்டு சால்வெண்ட் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபேன் பாயிண்ட் இதுலேருந்து லாப்ட் 18 இன்ச்சு வச்சுட்டு, இது ரூம் ரூமு, இதில் 18 இன்ச்சு இந்த ஃபேன் பாக்ஸ் சென்டர் பண்ணி போட்டது. இது வந்து பீம் சைடாக இருக்கிறதுனால நம்ம பைப்பு ஒட்டி தான் இறக்கணும். இது வந்து இன்னொரு சைடு ரூமில் உள்ள பாயிண்ட்டு. இதுக்கு ஓரத்தில் நம்ம ஒதுக்கி கரெக்டாக அதுக்கு ஃபேன் பாயிண்ட் போட்டது. இது வந்து பாத்ரூமு. பாத்ரூமில் நம்ம மேலே பழவு மட்டமாக இருந்ததுனால நம்ம மேலேயே மார்க் பண்ணிட்டோம். எந்த 4 அடி மட்டத்துக்கு எந்தெந்த இதில் 4.5 வருது வருது எல்லாத்தையும் மார்க் பண்ணி சென்டர் பண்ணி பாயிண்ட் போட்டாச்சு. இது வந்து ஹால் ஏரியா. ஹால் ஏரியாவில் ஒரு ஃபேன் பாக்ஸ் சென்டர் பண்ணியாச்சு. இன்னொரு ஃபேன் பாக்ஸ் பிரித்து இன்னொரு சென்டர் பண்ணியாச்சு. இது வந்து ரூமில் வந்து இந்த ஏரியாவில் இப்போ லேப்டாப் ஒதுக்கிட்டு ஃபேன் பாக்ஸ் மார்க் பண்ணி வச்சாச்சு. போர்ட்டிகல்லையும் அதேமாதிரி சென்டர் பண்ணி போட்டாச்சு. இப்போ சென்டர் பண்ணி போட்டாச்சு. இந்த ஒரு ஃபேன் பாக்ஸு, இதில் வந்து ஃப்ரெண்டில் 1 அடி ரெக்க போட்டிருக்காங்க. அதில் சென்ட்ரில் ஒரு பாயிண்ட்டு, அந்த சைடில் ஒரு பாயிண்ட், இந்த சைடில் ஒரு எல்இடி லைட்டு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் சீட் லைன் கேட்டிருக்காங்க. மெயின் லைன் அங்கே போஸ்ட் இருக்கிறது, அது வழியாக தூக்கி விட்ருவோம். இப்போ பைப் எல்லாம் போட்டாச்சு. இது வந்து ரூமு. இது வந்து கிச்சனில் பைப் லைன் போட்டாச்சு. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் பைப் லைன் போட்டாச்சு. இப்போ மெயின் லைன் பார்க்கலாம். இப்போ அந்த ரூம் வாயின் மெயின் வந்து நேராக சர்க்கியூட் போர்டு இதுக்கிட்ட தான் இறக்குறோம். அதுக்கு நேராக ஒரிஞ்சு பைப் போட்டாச்சு. இன்னொரு ரூமில் வந்து இறக்கிட்டு வந்து போட்டாச்சு. இது வந்து பாத்ரூம் என்ட்ரன்ஸில் உள்ள பாயிண்டில் சேர்த்து விட்டாச்சு. இப்போ பாத்ரூமுக்கு நம்ம லைன் மெயின் லைன் எடுத்துக்கலாம். இது வழியாக ஒரிஞ்சு போட்டு வந்து சர்க்கியூட் போர்டில் இறக்கி விட்டாச்சு. கிச்சன் லைனையும் இறக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து நம்ம வந்து ரூம்லேருந்து கரெக்டாக முக்கால் பைப்பு ஒன்று போட்டாச்சு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம மெயின் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஹாலுக்கு போர்ட்டிகளுக்கு ஒரு மெயின் முக்காலில் போட்டாச்சு. இது வந்து ஹாலுக்கு 1 இன்ச் பைப் லைன் போட்டாச்சு. 1 இன்ச் பைப் லைன் போட்டாச்சு. இப்போ வந்து பாத்ரூம் வந்து உள்ளார வெளியில் சுவிட்சு வைக்கிறதுனால வெளியில் இப்போ இறக்கி விட்றது நல்லது. அப்போ உடைக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாத்ரூம்ல இந்தாண்ட ரூமுக்கு இறக்கி விட்டாச்சு. ரெண்டு எக்ஸாஸ் ஃபேனுக்கு பாயிண்ட்டுக்கு அந்த சைடு இறக்கி விட்டாச்சு. இப்போ மெயின் லைனு சர்க்கியூட் போர்டு எல்லாம் இதுக்கிட்ட தான் வருது. சர்க்கியூட் போர்டில் வந்து ஹாலில் வந்துட்டு, ஹால்லேருந்து இந்த செவுத்து ஓரத்தில் தூக்கி விட்டுறோம். இது வந்து சர்க்கியூட் போர்டிலேருந்து பைப்பு தூக்கி விட்றது. ஏன்னா நம்ம சென்டரில் இருக்கிறதுனால குத்துக்கு தூக்கி விட்டோன்னே இடைஞ்சலாக இருக்கும். அதனால் ஓரத்தில் கொண்டு போயாச்சு.
இது வழியாக மாடிப்படிக்கு ஒரு பெண்டு போட்டு எல்லு திருப்பி வச்சாச்சு. இது வழியாக சர்க்கியூட் போர்டு வழியாக வாசல் போர்டுக்கு போயிடும். இப்போ இதுக்கிட்ட நம்ம சர்க்கியூட் போர்டுலேருந்து மீட்ரு பாக்ஸுக்கு ஒரு பெண்டு போட்டு இறக்கி விட்டாச்சு. சர்க்கியூட் போர்டுக்கு மீட்ரு பாக்ஸ் இதுலேருந்து அதுக்கு ஒரு பைப் லைன் தூக்கி விடணும். இப்போ ஹால்லேருந்து இந்த சைடில் ஒன்று போர்ட்டிகலில் இறக்கி விடணும். இது வந்து மூணு பாக்ஸ் பிரிச்சுருக்கோம், வெளியில் எல்இடி லைட்டு, அந்த லைட்டு போட்டால் இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். மற்ற ஒர்க்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ungalPaul யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.